வெல்கம் டு ஜேஆர் கிச்சன் சேனல் வாங்க இன்னைக்கு என்ன பார்க்கலாம் இன்னைக்கு பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இங்க இன்னைக்கு நம்ம பால் கொழுக்கட்டை தான் செய்ய போறோம் பால் கொழுக்கட்டைக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா நான் 1 கப் சீனி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் நல்லா 4 ஏலக்காய் நல்ல வாசனை கேண்டி 4 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு சிட்டிக்கு கொஞ்சோல கல் உப்பு எடுத்து நம்ம நுனிக்கு போட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம் நான் 1 கப் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் 1 கப் தேங்காய் அதுக்கப்புறம் 1 லிட்டர் 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க முதல்ல நம்ம தேங்காவையும் சீனியையும் மிக்ஸில போட்டு அடிச்சு அரைச்சு எடுத்துக்கலாம் தேங்காய் போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம 1 கப் சீனி எடுத்து வச்சிருந்தோம்ல அதுல வந்து 1 கப் நம்ம போட வேண்டாம் 1/2 கப் போட்டுக்கலாம் 1/2 கப் நம்ம வந்து பால்ல சேர்த்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதல 1/2 கப் சேர்த்திருக்கேன் 1/2 கப் நம்ம பால் கொதிக்கச்சல பால்ல சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் இப்போ நம்ம இத அரைச்சிட்டு பார்க்கலாம் பாருங்க இப்போ நம்ம கடாயை அடுப்புல வச்சிருக்கோம் கடாய் கொஞ்சம் நல்ல சூடாட்டு இப்போ நம்ம அரிசி மாவை இதல லேசா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கேன் मिधानूडा நம்ம மாவு பசைதுக்கு முன்னாடி நம்ம இத சட்டில ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி வச்சிருக்கோம்ல அதுல ஊத்திக்கலாம் ஊத்தி இதல நான் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊத்த போறேன் இது பாருங்க பால் நல்லா கொதிக்கிட்டு நல்ல சூடாவட்டு அதுக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்க இப்போ நாம மாவு பசைய போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கடைசில மாவுல பாலோட கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து கரைச்சு ஊத்துனா மாவு நல்ல குலுகுலுன்னு இருக்கும் அதுக்கு ஒரு ஸ்பூன் மாவு எடுத்து தனியா வச்சிடுறேன் இந்த சீனியும் தேங்காவும் நம்ம மிக்ஸில போட்டு அடிச்சு வச்சிட்டோம் அத நாம இப்போ இதோட சேர்த்துக்கலாம் இதல கொஞ்சோல உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிக்க வச்சி நம்ம இதல சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம் வேணா சீனி தண்ணி ஊத்துறதுல சீனி கரையும் அதனால பக்குவமா தண்ணி ஊத்தி கரைச்சுக்கங்க இதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் ஊத்துனா போதும் கரெக்ட்டா இருக்கும் நமக்கு எவ்வளவு தண்ணி நமக்கு உருண்டை பிடிக்க அளவுக்கு பதத்தை பாத்துக்கோங்க தண்ணி வெண்ணி நல்ல சூடா இருக்கணும் அப்பதான் இது கரெக்ட்டா இருக்கும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா வெண்ணி சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் கை பொறுக்க சூடுல தான் இருக்கும் நாம இதல கொஞ்சம் கை வெட்டி பசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க பாருங்க இது என்ன நல்ல பசைஞ்சு காணிக்குங்க பாருங்க இப்போ மாவு நல்லா நம்ம பசைஞ்சிட்டோம் இந்த மாவு பிடிச்சி உருண்டை நல்லா சின்ன சின்ன உருளையா உருட்டி வச்சிடலாம் இப்போ பாருங்க பால் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நாம 1/2 கப் பால் வச்சிருந்தோம் 1/2 கப் சீனி வச்சிருந்தோம் அதை இதளோட கொட்டிடலாம் பாருங்க சீனி நல்லா கரையிட்டு அதோட நம்ம
தட்டி வச்சிருந்த ரெண்டு ஏலக்காய் இதல போட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டு நம்ம அதுக்குள்ள மாவை நல்லா உருட்டி வச்சிடலாம் பாருங்க மாவு சின்ன சின்ன உருளையா உருட்டிடலாம் பாருங்க இப்படி நம்ம சின்ன சின்ன உருண்டையாட்டு உருட்டி வச்சிடலாம் இப்போ இது மாவுல பாலில கொஞ்சம் வேகச்சினா இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாயிரும் பாருங்க இப்போ நல்லா பால் நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம இதல சீனி ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கோம் இப்போ இதல மாவு போட்டு எடுத்துறலாம் பாருங்க ஸ்டவ்வை குறைச்சு வச்சிடுங்க பால்ல கொஞ்சமா போட்டுக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்க எல்லாம் மாவு உருட்டி வச்சிருந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் நம்ம இதில இப்போ போட்டுட்டோம் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த மாவு கொழுக்கட்டை வந்து இந்த பால்லயே கொஞ்சம் நல்லா வேகணும் பாருங்க இப்போ நேசா அந்த கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கலாம் பாருங்க அழகா உருண்டை உருண்டே கிடக்கு ரொம்ப ஒயாம கிண்டாதுங்க உடைஞ்சாங்க நல்லா பால் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம இதில் மாவு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கேன் இது இப்போ வந்து பார்த்துங்க இது இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இப்போ நம்ம இந்த மாவு கொஞ்சம் சேர்க்கறதுனால கொஞ்சம் திக்காட்டி இருக்கும் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ கரைச்சிதான் ஊற்றிட்டேன் பாருங்க இப்படி ஒரு கலக்கி விட்டு வைங்க கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டு மாவெல்லாம் நல்லா வேகட்டு நம்ம ஒரு மூடி போட்டு வச்சுக்கிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்க இப்போ கரெக்டாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிட்டு நான் அதுக்குள்ளே ரெண்டு வாட்டியும் திறந்து கிண்டி விட்டுட்டேன் பாருங்க நம்ம நல்லா அரிசி மாவுலாம் கொஞ்சம் கரைச்சி ஊற்றுறதுனால முதல்ல எப்படி இருந்து இப்போ எப்படி இருக்கு பாருங்க நல்லா திக்காயிட்டேன் இப்போ கொழுக்கட்டை நல்லா ரெடி ஆகிட்டு பால் கொழுக்கட்டை இப்போ இதே போதும் இது கரெக்டான பக்குவம் நம்ம ஏற்கனவே மாவுலாம் நல்லா வறுத்து ஒரு வெண்ணி தண்ணி ஊற்றி தான் நம்ம மாவு நல்லா பசைஞ்சு உருட்டி வச்சுக்கிட்டோம் அதனால் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ இதே போதும் பாருங்க நல்லா திக்காக பாலோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா திக்காக இருக்கும் நம்ம பாலோடு கொழுக்கட்டை சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் ஏலக்காயெல்லாம் போட்டதுனால நல்ல மணமா சூப்பரா இருக்கும் பாருங்க இதுல கொஞ்சோட நான் முந்திரி பருப்பு பாதாமும் வெட்டி வச்சிருக்கேன் அதுல சும்மா டெக்கரேட்டிவ்காக போடுதேன் பாருங்க நம்ம சூப்பராக நல்லா பால் கொழுக்கட்டை செஞ்சிட்டோம் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கணவருக்கெலாம் நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க அவங்க நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்